வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கடைகள் வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கான வாஸ்து முறைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எந்த திசை நோக்கி எந்த வாஸ் ஏதாவது மேற்கு பார்த்த கடையா தெற்கு பார்த்த கடையா அப்படின்ன்றதை கடைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து நம்ம அங்கே எப்படி உள்ளே வந்து வாஸ்துப்படி எப்படி எதை எங்கே அமையணும் அப்படின்ற விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ அன்பர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் நடத்தும் அன்பர்கள் கடைகள் வச்சிருக்க அன்பர்கள் உங்களுக்கு எந்த எதை பார்த்து எதை நோக்கி உங்கள் கடை இருக்குது கிழக்கு பார்த்த கடையா மே தெற்கு பார்த்த கடையா இல்லை மேற்கு பார்த்த கடையா வடக்கு பார்த்த கடையான்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் எந்தெந்த கடைக்கு எதை சொல்கிறேனோ அதன்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அமைச்சுக்கணும் இதில் சொல்கிற குறிப்புகள் அனைத்துமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் உபயோகமான இந்த குறிப்புகள் இது வந்து நிறைய இடத்துல நிறைய நண்பர்களுக்கு இது காசு கொடுத்து தான் நிறைய இடத்துல இந்த டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க வந்து அவங்க வந்து வந்து கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இலவசமாகவே இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதை நீங்கள் அழகாக பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றங்கள் உங்கள் வியாபார ஸ்தலங்களில் கடைகளில் ஏற்படும் சரி முதல் விஷயம் வந்து கிழக்கு பார்த்த கடை இப்போ உங்கள் கடை வந்து கிழக்கு பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னென்னலாம் உங்கள் கடையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரம் மட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா அது மேற்குல மேற்கள் சற்று உயர்ந்தோம் கிழக்கில் வந்து கொஞ்சம் தாழ்ந்தோம் அந்த இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது அதுக்கப்புறம் வந்து இங்கே கேஷ் கவுண்டரிங்கு அப்புறம் வந்து இந்த கேஷரு அப்புறம் கல்லாப்பெட்டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தென்கிழக்கு மூலையில் தான் நீங்கள் உட்காரணும் வடக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த கேஷ் டிசைனை இது பண்ணிக்கோங்க சரிங்களா பணப்பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கா அந்த இருக்கார் இருக்கார்ல அவருடைய இடது பக்கம் இருக்கணும் ஓகேங்களா உங்களுடைய இடது பக்கம் வந்து காசை வந்து நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி காசாளருடைய வலது புறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே இப்போது அங்கே உட்கார கல்லாப்பட்டியில் உட்கார்ற ஆள் அந்த கேஷியர் வந்து வடகிழக்கு வடமேற்கு ஆகிய இரண்டு திசைகளிலும் தயவு செய்து நீங்கள் அமரக்கூடாது அந்த மூலையில் மட்டும் நீங்கள் அமர்ந்துடவே கூடாது அப்படி அமர்ந்துருந்தீங்கன்னா முதல்ல தயவு செய்து மாற்றிடுங்க ஓகே இது வந்து கிழக்கு பார்த்த கடையை வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சரி தெற்கு பார்த்த கடை வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வடகிழக்கு மூலையை நோக்கி தாழ்வாக தரை அமைக்க வேண்டும் ஓகே வடகிழக்கு மூலையை நோக்கி தாழ்வாக தரை நீங்கள் வந்து அந்த இது தட்டுவாங்க இல்லையா அதை மட்டம் கட்டு அது வந்து கொஞ்சம் தாழ்வாக அதை வந்து இதுவாக கட்டணும் அடுத்தது கேஷியர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து எந்த திசையில் வேணாலும் நீங்கள் அமரலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தென்மேற்கு மூலையில் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து நீங்கள் அமரலாம் உங்களுடைய பணப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது புறத்தில் இருக்கணும் ஓகேங்களா வடக்கு நோக்கி அமர்ந்தால் பணப்பெட்டி வந்து இடது புறம் வந்து இருக்கணும் அதை நோட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தை ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஆனால் இதில் அன்பர்களே நீங்கள் வந்து வடக்கு கிழக்கு எதுன்னு முதல்ல உங்களுடைய அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குறிப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அதுக்கடுத்தது தென்கிழக்கு அல்லது வடமேற்கு மூலையில் மட்டும் நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் அமர்ந்துடக்கூடாது தெற்கு பார்த்த கடை வைத்திருக்கிறவர்கள் ஓகே அடுத்து மேற்கு பார்த்த கடை வைத்திருக்கவங்க நீங்கள் வந்து வடகிழக்கு மூளை சிறிது தாழ்வாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வடகிழக்கு மூளை வந்து தாழ்வாக இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட் இது வந்து மேடாக இருக்கணும் கல்லாப்பட்டி வந்து கேஷியர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் தான் அது அமையணும் வடக்கு பார்த்து நீங்கள் அமர வேண்டும் அவரது இடது கைப்புறம் வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வந்து விற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி வந்து அவருடைய வலது புறம் பார்த்து நீங்கள் அமைகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா வடமேற்கு மூலையோ இல்லை தென்கிழக்கு மொழியிலையோ இல்லை வடகிழக்கு மொழியிலையோ தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டு அமர்ந்துடாதீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து சீரும் சரி தேரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த கடை இப்போ வந்து வடக்கு பார்த்த கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வடகிழக்கு மூளை வந்து சிறிது தாழ்வாக அமைக்கணும் ஓகேங்களா கேஷியர் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையில் அவர் வந்து மூலையில் கிழக்கு நோக்கி அமர்க்கணும் அப்படி அமரும் போது அவரோட கேஷ் பாக்ஸ் அவர் வாங்கி கேஷ் போடுற பாக்ஸ் வந்து அவருடைய வலது புறம் தான் அமைக்கணும் வடக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி அவருடைய இடது கைபுறம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க தென்மேற்கு மே மூலையில் கூட அவங்க வந்து அமரலாம் அந்த வடக்கு பார்த்த கடை இருக்காங்களே அவங்க தென்மேற்கு மூலையில் கூட அமரலாம் ஆனால் தென்கிழக்கு அல்லது இந்த வடகிழக்கு இந்த ரெண்டு திசையில் மட்டும் அமரவே கூடாது அது அவங்களுக்கு பிரச்சனை கொண்டு போய்விடும் சரிங்களா இப்போ வந்து எந்தெந்த பார்த்த கடைகளுக்கு எப்படி எந்த சைடு கேஷ் பாக்ஸ் இருக்கணும் அதில் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் இப்போ அடுத்தது வந்து வாசப்படி பார்க்க போகிறோம் வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா கடைகளுடைய வாசப்படியை கடையின் முழு அகலத்திற்கு அமைக்கலாம் கிழக்கு பார்த்த கடையில் படிகளை வடகிழக்கு மூலையில் அமைக்கணும் மேற்கு பார்த்த கடையில் பட படிகளை வந்து வடமேற்கில் அமைக்கணும் தெற்கு பார்த்த கடைனால் தென்கிழக்கு மூலையில் நீங்கள் படிகளை அமைச்சிக்கலாம் வடகிழக்கு அல்லது கிழக்கு பார்த்த கடைகளில் அரை வட்டம் வடிவமுள்ள கடை தோற்றம் அல்லது படிகள் அமைக்கக்கூடாது ஓகேங்களா இது ரொம்ப கவனிப்பாக கேட்டுக்கணும் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரியலைனா ஒரு தடவை மறுபடியும் ஆடியோ ஒரு ரிப்பீட் பண்ணி கூட கேட்டுக்கிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கடைக்கான தீர்வுக்கு கடைக்கு என்ன விஷயமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுக்காக தான் உங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்றத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி இப்போது கதவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் இருக்கும் மேற்பட்ட ஈரடக்கும் மேற்பட்ட ஷட்டர்கள் இருக்கும்போது அதாவது ரெண்டு ஷட்டர்கள் இருக்கும்போது கீழே கொடுக்க இப்போ நம்ம சொல்கிற விதிகளின் படி தான் அவற்றை கையாள வேண்டும் கிழக்கு பார்த்த கடைகளில் வடகிழக்கு ஷட்டர் திறந்துருக்கணுங்க ஓகேங்களா கிழக்கு பார்த்த கடைகளில் வடகிழக்கு ஷட்டரை திறந்துருக்கணும் தென்கிழக்கு ஷட்டர் மூடி இருக்கணும் ரெண்டு ஷட்டர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல நான் சொல்கிறது இதற்கு எதிர்மாறாக அமைக்கக்கூடாது ரெண்டு ஷட்டர்கள் வேண்டுமானாலும் திறந்திருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது தெற்கு பார்த்த கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு பார்த்த கடையில் வந்து நீங்கள் தென்மேற்கு ஷட்டரை வந்து மூடியிருக்கணும் வடமேற்கு ஷட்டரை வந்து திறந்துருக்கணும் இந்த நியதிக்கு எதிர்மறையாக நீங்கள் வந்து செயல்படவே கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை மேற்கு பார்த்த கடையில் மேற்கு வடமேற்கு ஷட்டர்கள் திறந்துருக்கணும் தென்மேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்கணும் இதற்கு மாறாக செய்யக்கூடாது வடக்கு பார்த்த கடைகளில் வடக்கு வடகிழக்கு ஷட்டர்கள் திறந்துருக்கணும் வடமேட்டு வடமேற்கு ஷட்டர்கள் மூடி இதை மாற்றியும் நீங்கள் செய்யக்கூடாது சரி இப்போ ஷட்டர்ஸ் பற்றி பார்த்தாச்சு ஷட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாவே உங்களுக்கு சிறந்தாவது பலன்றதுனால அதை பற்றி பிரச்சனை இல்லை சப்போஸ் ரெண்டு ஷட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நம்ம கொடுத்தோம் சரிங்களா இப்போ ரொம்ப முக்கியமான இடம் பூஜை இடம் கடையுடைய ஈசான்ய மூலையில் கடவுள் படங்களையோ அல்லது விக்கிரகத்தையோ வைக்கக்கூடாது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈசானிய மூலையில் கடவுள் படங்களையோ அல்லது விக்ரகத்தையோ வைக்கக்கூடாது தென்மேற்கு தென்கிழக்கு வட மேற்கு ஆகிய திசைகளில் ஒன்றில் அவற்றை நீங்கள் வைத்து தினமும் வழிபட்டு வர உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கடை கிடைக்கும் முதல்ல நீங்கள் கடையில் போய்ட்டோ உடனே இந்த மூலைகளில் இருக்க வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிக்கும் போது அங்கே வழிபட்ட பிறகு தான் நீங்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அமோகமான ஒரு அபி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் கடைகளில் வியாபார ஸ்தலங்களில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா இதன்படி நீங்கள் அமைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கு இணுங்க இந்த கடைக்கான வாஸ்துவை வந்து இப்போ நம்ம தனியாக இந்த பதிவாக கொடுத்துருக்கோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாயணம்